ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு தை பிறந்தால் அனைத்தும் மாறிவிடும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரியஸ்தானத்தில் வந்து அமர்றது. புது விதமான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி சனி அங்கேருந்து உங்களுக்கு புது முயற்சிகளில் பல தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருத்தர் சுலபமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட வந்து நீங்கள் பல கஷ்டங்களை எதிர்கொண்டு சிரமங்களை எதிர்கொண்டு தான் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். புது விதமான முயற்சிகள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்துட்டு வருவீங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருந்த இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன், அதாவது சிம்ம ராசிக்குரியவர், அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான அந்த தை மாதத்தில் வரும்போது அப்போ 3ஆம் இடத்துக்கு வருவார் மகர ராசியில். அப்போ ஒரு அந்த இடத்துல வந்து பலம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புது விதமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அந்த டைம் உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும். நீங்கள் சரியாக முயற்சிக்கிறவங்களாக இருந்ததுன்னா அப்போ உங்கள் முயற்சிகளில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிலர் வந்து வீட்டிலே இருப்பாங்க, சார் நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சால் தான் அதில் வந்து என்ன நடக்குது, நமக்கு மாற்றம் இருக்கான்றதை உணர முடியும். அப்போ நீங்கள் புது விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இருக்கும். இதுவே அந்த சூரியன் வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து வலுவிழந்திருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிதாக அந்த மாற்றங்கள் தெரியாது, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் கூடிய மாதிரி தான் இருக்கும். ஒழிய அதே சூரியன் பலமான நிலை, உச்சமோ இல்லை ஆட்சியோ நல்ல பலமான இடத்துல அமர்ந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது அவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் புது முயற்சிகளில் சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க ரீதியாக வந்து வேலை கிடைக்கிறது, அரசு அப்ரூவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் தர்றது, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே அவர்களுக்கு வெற்றி நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா சூரியன் நீச்சம் அடையாமல், அதாவது நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை குருவுடன் சேர்ந்து இருந்தாலும், இல்லை உச்சம் அடைஞ்சிருந்து, இல்லை ஆட்சி அடைந்திருந்து, இல்லை குருவின் பார்வையில் இருக்கார், இல்லை நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கார், இந்த மாதிரி நல்ல நிலைகளில் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். இந்த தை பிறந்ததும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு செல்வீங்க, ஓஹோன்னு இருக்கும் லைஃப். ஆனால் அதே சூரியன் பகை வீட்டில் இருக்கார், இல்லை நீச்சமடைஞ்ச கிரகத்துடன் இருக்கார், இல்லை நீச்சமடைஞ்சிருக்கார், இல்லை 8ஆம் இடமோ இல்லை 12ஆம் 6ஆம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், இந்த மாதிரி வலுவிழந்து இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல நிலையாக இருக்காது. அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தை பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமே ஆரம்பிச்சிது, அதுக்கு மோடி நல்லா தான் போயிட்டுருந்தது, நல்லபடியாக தான் இருந்தது, நல்ல தனவரவு இருந்தது, என்னுடைய வாக்கு பலம் நல்லா இருந்தது, தொழிலையும் நல்லாவே இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த காரணம் சூரியன் பலம் இழந்து இருக்கிறது தான். ஆனால் தை பிறந்தால் பல மாற்றங்கள் இருக்கும். அது வந்து காரணம் என்ன அப்படின்னா, இயல்பாக மகர ராசி அப்படின்றது காலபுருஷன் மேஷ ராசியிலேருந்து கணக்கு பண்ணும்போது அது 10ஆம் இடம்ன்றதே ஒரு ராசிக்கு அது ஜீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், அவர்களுடைய அந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் வந்து அந்த பலம் தரும். அப்போ அந்த காலபுருஷனுக்கே இந்த தை மாதம் அந்த ஜீவனஸ்தானத்திற்குரிய இடத்துல சூரியன் போகிறதால அப்போ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுக்கு அந்த காரணம் அதுதான். அதனால் தை பிறந்தது அப்படின்னா ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் கட்டாயமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி மாறுதல் நிச்சயமாக இருக்கும், அதன் மூலம் நல்லா வளர்ச்சி இருக்கும். அதனால் தை பிறந்தால் பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாறும், எதிர்பார்த்த அளவுக்கு யோகமும் வெற்றியும் கிடைக்கும். அதனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது நிச்சயம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு, புது விதமான முயற்சிகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் முழுமையான வெற்றியையும் பெறுவீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் உற்சக ராசிக்கு நல்லபடியாகவே இருக்குங்க. உற்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.